அண்டங்களை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதா நிலம் தோண்டியதா, காற்று தோண்டியதா, சூரிய கதிரவன் தோண்டினானா, இல்லை ஆகாயமா? ஆகாயம் வெட்ட வேலையை கூட்டுக்கல. இத்தனை அண்டங்களும் லட்சோப லட்ச அண்டங்கள் இருக்கு. சிறிசாக சிறிதாகவும் பெரியதாகவும் உள்ளது. அதில் சில அண்டங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், சில அண்டங்கள் இது எரிமலையாக இருக்கும். ஒரு பெருமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாதவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்ட மரணம் உற்றா கோடா கோடியே திருகளறு பலகோடி ஈசனண்டம் சதா சிவாண்டம் என்னிருந்த திகழ்கன்ற மட்டையை பெரும் சக்தி சத்தரம் சீரண்டம் என் புகழ்வேன். உரு உரு அண்டங்கள் அத்தனை அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடாசிய அவ்வெளியில் நடுநின்று நடைமுறும் ஒரு பெரும் கருணை அரசேனர். இத்தனை பல கோடானு கோடி அண்டங்களை ஒரே ஒரு சக்தி, எனம் புரியாத சக்தி, சக்தி இல்லை எனம் புரியும், அவள் தான் செய்திருக்கிறாள். அருவமாக இருக்கிறாள். அருவமாக இருந்து லட்சோப கோடானு கோடானு கோடு கோடானு கோடிய அண்டங்களை படைத்திருக்கிறாள். உன்னுடைய படைத்திருக்கிறாள். ஏன் படைத்திருக்கிறாள்? யாருக்கு விளக்கம் தெரியவில்லை. இத்தனையும் படைத்திருக்கிறாள். அவள் என்ன செய்திருக்கிறாள்? இத்தனை அண்டங்களையும் பல்வேறு அண்டங்கள், சில அண்டங்கள் வந்து அக்னி புலம்பாக இருக்கும், சில அண்டங்கள் எரிமலையாக பொங்கும், சில அண்டங்களில் பெரும் ஐசு கட்டியாகவே இருக்கும், சில அண்டங்கள் ஆனால் அத்தனை அண்டங்களும் இயங்கிகிட்டே இருக்கும். எது எல்லாம் அந்த ஒரு இயக்கத்துக்குள்ளேயே இருக்கும். எல்லா அண்டங்களும் ஒரு நொடியில் இயங்கிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அது சில அண்டங்கள் இது பூமி போன்று ஆயிரக்கணக்கான பெருசு, பூமி போன்று ஆயிரக்கணக்கான பெருசு பிரம்மாண்டமான அண்டங்கள், சிறிய அண்டமாகவும் பெரிய அண்டமாகவும் இருக்குது. இத்தனையும் படைத்து விட்டு ஆசையாக நிற்கிறாள். அவள் தான் ஆணாகவும் இருக்கிறாள், பெண்ணாகவும் இருக்கிறாள், பல்வேறு ஜீவராசிகளாக இருக்கிறாள், தாவரமாக இருக்கிறாள், இனம் புரியாது இருக்கிறாள். அங்கே புரிந்தவர் புரியாதவர்களுக்கு காமரூபியாகிற மோகினியாக இருக்கிறாள். புரிந்தவருக்கு அவள் தாயாக இருக்கிறாள். அவள் காளியாக இருப்பாள், சாந்தம் உள்ள சக்தியாக இருக்கிறாள். இப்படி எனம் புரியாது இப்படி மும்பலத்தில் சார்ந்திருப்பாள். அங்கே காமத்துக்கு காரணமாக இருப்பாள். பெண் உறுப்பாகவும் ஆண் உறுப்பாக இருப்பாள். காமத்துக்கு காரணமாக இருந்து கருதரிக்கவும் செய்வாள். அந்த கருவிலும் இருப்பாள். அந்த கரு உருவாகி குழந்தை பெற்ற பின் அந்த தாய்க்கு பாசத்தை தந்திருப்பாள். முன்னே அவள் தான் காமத்தை தந்தாள். காமத்தை தந்த அவளே பாசத்தை தந்திருக்கிறாள். அது மட்டுமில்லை, குழந்தை பிறந்த குழந்தைக்கு பாலாகவும் மாறுகிறாள். இப்படி பல்வேறு வகையாக மாற்றம் அடைந்துகிட்டே இருப்பாள். ஆனால் அவள் வந்து அருவமாக இருக்கிறாள். யோகிகள் பார்க்கும்போது பூர்வமத்தியில் சிறு குழந்தை போன்று இருக்கிறாள். அதே சமயத்து வாழை பருவமாக 10 வயசு குழந்தை, 10 வயசு பெண் போன்று இருக்கிறாள். சில பத்து மூக்கரிச்சி மூக்கு மட்டும் இருக்காது, மூக்கரிச்சியாக இருப்பாள். என்ன விந்தை! ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.